இன்றைக்கு நம்ம பேசுகிற தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் இந்தியாவில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் எனக்கு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், நான் வந்து அப்ராடில் போய் என்னுடைய ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அந்த கேரியர் நான் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ இந்த வீடியோ. லைக் நீங்கள் இங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கிறனால நீங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியுது. அதே இது நீங்கள் வந்து ஒரு மலேசியாவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே உள்ள மலாய் லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் போக முடியும். ஏன்னா அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் இல்லை ஃபாரினர்ஸ் வந்தாலும் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கான்னு பார்த்து தான் எடுப்பாங்க. இந்தியாவில் கூட ஓரளவுக்கு நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் கேட்டகரியில் போயிட முடியும். நீங்கள் அதே இது அப்ராட் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போகும்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்ல ஸ்கில் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் போக முடியும். அதே இது சார், நான் ஒரு 3 இயர்ஸ் ஆர் ஒரு 5 இயர்ஸ் வந்து நான் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கேன், கிச்சனில் வந்து ஒரு செஃப் கேட்டகரிக்கு நான் போகணுன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அப்ராட் கண்ட்ரிஸ் போகும்போது அதே பொசிஷனில் போக முடியும். ஃப்ரெஷராக போக மாட்டாங்க, நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் போவாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி அவங்க பேஷன் ஷிப்பிங்லாம் போகும்போது நல்ல ஒரு சேலரியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான சேலரியில் அவங்களால போக முடியும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டும். ஸோ மேலும் இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.